கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திரிலோகங்களையும் ஆளும் திரிதாமா எனும் பெயர் கொண்ட திருவேங்கடமுடையானின் திருமார்பில் வசிக்கும் திருமகளின் திவ்ய திருநாமங்களின் தித்திக்கும் பொருளை தியானித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 107வது திருநாமத்தை தியானிப்போம். த்ரிகால ஞான சம்பன்னா எனும் திருநாமம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல கடைசி 4 திருநாமங்கள் பிராட்டியினுடைய மேன்மையை அவளுடைய பரத்வத்தை சொல்லுகிற திருநாமங்கள்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில 2 திருநாமங்கள் ஆயிற்று. பொன்னான தேஜஸை உடையவள் பிராட்டி அப்படிங்கிறதுனால மகாகாளின்னு பெயர் கொண்டவள் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் உள்ளிருந்து இயக்குபவள் பிராட்டி அப்படிங்கிறதுனால அவளுக்கு பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். இன்றைய தினம் பிராட்டி எல்லாம் அறிந்தவள் அப்படிங்கிற பொருளை அனுபவிக்கலாம். சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, தத்துவங்கள் 3 வகையாகுமாம். சித்து அச்சித்து ஈஸ்வரன், ரொம்ப சுலபம்தான். தத்துவத்ரயம்னு சொல்லுவா, 3 தத்துவங்கள். அதுல ஒரு தத்துவத்தை ரொம்ப நன்னா அறிவோம் நாம், ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம் அப்படிங்கிறது இந்த ஜகத் காரணகர்த்தாவான பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டியோட கூடிய எம்பெருமான் நாராயணனே ஈஸ்வரன். அடுத்த தத்துவம் இது சித்து தத்துவம். சித் அப்படிங்கிறது ஞானம் உடைய ஒரு தத்துவம். அதுதான் நம் போன்ற ஜீவர்கள். நம் போன்ற ஜீவர்கள் எல்லாம் ஞானத்தை கொண்டு அந்த ஈஸ்வர தத்துவத்தை அறிய வேண்டும். அதனால 2வது தத்துவம் சித்து. 3வது தத்துவம் அச்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். இது அச்சேதனம்னு சொல்லுவா. அச்சேதனங்கள் 3 வகை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல மூல பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காலம்னு ஒண்ணு இருக்கு, சுத்த சத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்றைய விஷயத்துக்கு நாம் காலத்தை பத்தி தெரிந்து கொள்வோம். காலம் அப்படிங்கிறது என்னது? இந்த உலகத்துல இருக்கிற சமயம், அதுதான் காலம். காலம்ங்கிறது எங்கும் பரவி இருக்காம். இந்த லீலா விபூதி முழுக்க காலம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பரமபதமாகிற நித்திய விபூதியிலேயும் காலம் இருக்காம். அதனால விபுவாக பரவி இருக்கு இந்த காலம். அந்த காலத்தினுடைய பரிமாணங்களை கொண்டுதான் சிருஷ்டி முதலிய விஷயங்களை பிரம்மா செய்வாராம். அதாவது அவர் ஒரு காலம் வச்சிருப்பார், இந்த காலத்துல சிருஷ்டிய தொடங்கணும், இந்த காலத்துல பிரளயம் வரணும், அதுக்கு நடுவுல ஜீவர்கள் எல்லாம் உண்டாவார்கள், அவர்கள் அந்த தசையிலேருந்து இன்னொரு தசைக்கு போவார்கள், ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போவார்கள், அந்த சரீரத்தினுடைய பிறப்பு இறப்பு எல்லாம் காலத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. காலத்தை வச்சுண்டு பிரம்மதேவன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தத்துவம்னு புரியறது. இந்த காலத்தை யாராலையும் நிறுத்த முடியாது, அதே போல திருப்பி போட முடியாது. கால சக்கரத்தை எங்கேயாவது திருப்பி போட முடியுமா? நேத்திக்கு திரும்பி நம்ம கொண்டு வர முடியுமா? முடியாது. அதனால இந்த காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். காலத்தை நல்லபடியாக உபயோகம் பண்ணணும் அப்படின்னு நல்லவர்கள்லாம் நினைப்பார்கள். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நாம் நல்லத்தை நினைச்சு பண்ணினாலும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு நம்பிக்கையில தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. இந்த காலத்துல 3 பிரிவுகள் உண்டுன்னு நமக்கு தெரியும். அது என்னது? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்துல இருக்கிற அனுபவங்களை வச்சுண்டு நிகழ்காலத்தை நாம் வாழறோம். அந்த நிகழ்காலத்துல செய்யற செயல்கள்னால எதிர்காலத்துல ஒரு பலன் கிடைக்கும்னு நம்புறோம். இந்த நம்பிக்கை உண்மையாகுமா பொய்யாகுமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவர் இருந்தா எவ்வளவு சௌரியமாக இருக்கும். அதாவது காலம் எப்படி இருக்க போறது அப்படின்னு முன்னாடியே அறிகுறி சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்துட்டா எவ்வளவு வசதியா இருக்கும். அப்படி ஒருவர் உண்டோ? எல்லா காலங்களையும் அறிந்தவர் ஒருவர் உண்டோ? முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அப்புறம் என்ன நடக்க போறது, 3 அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும்னு நாம் நினைச்சிருக்கோம். ஆனா
அது நம்மளுடைய அறிவுக்கும் அந்த இடத்துக்கும் உட்பட்டதுதான். நம்மளுடைய முன் ஜென்மத்தில நம்ம என்னவா இருந்தோம்னு நாம் அறிய மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் ஒருவருக்கு புலன்படணும். கடந்த காலத்துல நடந்தது, நிகழ்காலத்துல நடக்கிறது, எதிர்காலத்துல வரப்போறது, எல்லா விஷயங்களும் புலப்பட்டு அவர் நம்மளை வழி நடத்தினால் நமக்கு எவ்வளவு சௌகரியமாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ வெத்தல் போடணும்னு நினைக்கிறா, அந்த வெத்தல் போடுறதுக்கு மாவரைச்சி கூழ் புழிஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு அந்த வெத்தல் வளர்ந்துடுத்து, நாளைக்கு ஒரு காய்ச்சல் காயணும், நாளன்னைக்கு ஒரு காய்ச்சல் காயணும். அப்படி காஞ்சாதான் அதை பத்திரமா உள்ள எடுத்து வைக்க முடியும், வருஷத்துக்கும் அது நன்னா இருக்கும். இப்போ அடுத்த நாள் அடுத்த நாள்லாம் வெயில் அடிக்க போறதா அடிக்க போறது இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒரு நம்பிக்கையில அந்த காரியத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆனா அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து நாளைக்கு கண்டிப்பா வெயில் அடிக்கும், நாளன்னைக்கு கண்டிப்பா வெயில் அடிக்கும் அப்படின்னு நமக்கு சொன்னானா அது எவ்வளோ நம்பிக்கைக்குரியதாகவும் வசதியாகவும் இருக்கும். அல்லது அடுத்த ரெண்டு நாள்ல மழை வரப்போறதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து தடை பண்ணிவிட்டானா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். இப்போ நீ வத்தல் போட வேண்டாம், அடுத்த ரெண்டு நாள்ல மழை பொழிய போறது அப்படின்னு முன்னாடியே சொல்லிவிட்டா எவ்வளவு வேலை மிச்சம், எவ்வளவு வசதி. இந்த மாதிரி யாராவது நம்மளை வழி நடத்தினா எவ்வளவு நன்னா இருக்கும். அப்படி நடத்துவாளா அப்படி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியுமா. யாருக்கு? சர்வஜ்ஞாளான எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் தெரியுமா. அத நம்மாழ்வார் சொல்றார், போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ அப்படிங்கிறார். இந்த காலங்கள் எல்லாம் கழிந்து போச்சு, எல்லா காலங்களிலேயும் என்னுடைய இந்த சரீரமானது இருந்திருக்கு, அதுக்கு வெவ்வேறு தாய் தந்தை எல்லாம் இருந்திருக்கா, ஆனா உண்மையான தாய் தந்தை நீங்கள் தான் அப்படின்னு அறிஞ்சு எம்பெருமானே பிராட்டியே உங்களை நான் வந்து அடைந்தேன் அப்படிங்கிறார். இதுல அவர் ஒளிச்சு வச்சிருக்கிற பொருள் என்னன்னா, எல்லா காலத்திலேயும் தாயும் தந்தையுமா இருந்து வழி நடத்துறதுக்கு பெருமாளும் பிராட்டியும் சித்தமாக இருக்கிறார்களாம். அதை நாம் அறிஞ்சு அவர்களை வழிபடணும். அப்படி சித்தமா இருந்திருக்கா அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்திருக்கா அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தினுடைய அடுத்த பகுதியில சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, பாகின்ற தொல் புகழ் மூ உலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்றாய் தன் துழாய் விரைனாறு கண்ணியனே அப்படிங்கிறார். நாதனாக பரமபதநாதனாக இருந்த எம்பெருமான் திருவேங்கடத்துல வந்து நின்றார். இதுவே எம்பெருமானும் பிராட்டியும் நமக்காக செய்த லீலை. மூன்று காலங்களையும் அறிந்தவர்கள் நமக்காக இறங்கி வந்து லீலை புரிந்து இந்த திருவேங்கடத்துல நின்றுருக்கா அப்படின்னு விட்டார். இது என்ன கதை அப்படின்னு பார்த்தா, நாமெல்லாம் அறிந்த கதை தான், முன்னாடியே பல தடவை பார்த்திருக்கிறோம் பல திருநாமங்கள்ல. பரமபதத்துல இருக்கிற எம்பெருமான் திருவேங்கடத்துக்கு வந்து சேர்றதுக்கு பிராட்டி எவ்வளவு அரும்பாடு பட்டிருக்கா அப்படின்னு நாம் பார்த்திருக்கிறோம். அவளால அரும்பாடு பட்டு இந்த செயலை செய்ய முடிஞ்சுது. ஏன்னா மூன்று காலங்களும் அவள் அறிந்தவளாக இருந்தாள். அதனாலேயே என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஸ்ரீமத் ராமாவதாரத்து காலத்து கதை. அந்த சமயம் வேதவதி தேவி அப்படிங்கிறவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராவணன் வந்து அவகிட்டக்க அபச்சாரப்பட அவள் தான் செய்திருந்த தபஸான அக்னியிலே பிரவேசித்தால் அக்னி லோகத்துல வசிச்சுண்டு வரா. அப்புறம் காலம் ஏற்பட்டப்போ சீதைக்கு பதிலாக அசோகவனத்துக்கு போய் சிறை இருந்துட்டு திரும்பி வந்தா. அக்னி பரீட்சை கொடுத்து சீதை வெளியில வரும்பொழுது ரெண்டு சீதைகளாக வந்தா, ஒத்தி வேதவதி ஒத்தி சீதை. அப்பொழுது சீதா பிராட்டி எம்பெருமான் ராமன் கிட்டக்க வேதவதியை ஏத்துக்கும்படி சிபாரிசு செய்தாள். ஆனால் ராமபிரான் அதுக்கு இன்னும் காலம் வரலை அப்படின்னு விட்டார். இப்படி ஆச்சு. இது கடந்த காலத்து வரலாறு. கடந்த காலத்துல பிராட்டி ஒரு ஏற்பாட செஞ்சா. இந்த ஏற்பாடெல்லாம் எதுக்காக நடந்துட்டு இருக்கு? பரமபதத்திலேருந்து எம்பெருமான் திருவேங்கடத்துக்கு வரத்துக்கு நடந்துட்டு இருக்கு. அதனுடைய கடந்த காலத்துல ராமாவதாரத்துல திரேதாயுகத்துல சீதா பிராட்டி வழியா நடந்த ஒரு லீலை வேதவதி தேவியை எம்பெருமான் ஒப்புக்கொள்வார் அப்படின்னு அவர் வாயாலேயே சொல்ல வச்சுட்டா. அதுக்கு இன்னும் காலம் வரல, ஆனா செய்வேன் அப்படின்னு இருக்கார் எம்பெருமான். ஆச்சு, எப்படி இந்த லீலைய மேல நடத்தலாம் அப்படின்னு பார்க்கறா.
நிகழ்காலம் வந்தது. நிகழ்காலம்னா என்ன காலம்? ஸ்ரீனிவாசன் திருவேங்கடத்துல போய் கோவில் கொல்ல போற காலம், அதுதான் அப்ப நடக்கிற லீலை. அதனால அது நிகழ்காலம்னு சொல்லலாம். அந்த நிகழ்காலத்து நிகழ்ச்சியான ஸ்ரீனிவாசன் கோயில் கொள்ளும் நிகழ்ச்சியை நடத்த பிராட்டி என்ன செயலை செஞ்சா? நமக்கெல்லாம் தெரியும், திருப்பார்கடல்ல பிருகுமுனிவர் வந்து எம்பெருமானுடைய திருமார்புல உதச்ச உடனே பிராட்டி கோபம் கொண்டா மாதிரி லீலை செய்து கொல்லாபுரத்துல போய் உட்கார்ந்தாள். அவளை சமாதானம் படுத்துறதுக்காக எம்பெருமான் ஸ்ரீனிவாசனாக வந்து திருமலைக்கு வந்து தபம் புரிந்தார். அப்படி தவம் புரிஞ்ச உடனே பத்மாவதி தேவியாக அந்த இடத்துல வேதவதி தோன்றினாள். வேதவதிக்கும் அனுகிரகம் செய்தாயிடுத்து, அந்த கடந்த காலத்துல செய்த லீலை இப்ப பூர்த்தி ஆயிடுத்து. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே கோயில் கொண்டு இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சு திருமலையில கலியுகத்துக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக எம்பெருமான் இருப்பார் அப்படின்னு ஒப்புக்கொள்ள வைத்த வரலாறும் நமக்கு தெரியும். ஸ்ரீனிவாச கல்யாணம் முடிஞ்ச உடனே எம்பெருமான் திருமலையிலேயே எழுந்தொருளி இருந்துருக்கார் இனி வரைக்கும். அது எதுக்காக இருந்துருக்கார் அப்படிங்கறத நம்மாழ்வாரே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார். எதுக்காக நின்றுருக்கார்? குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அந்த பரனான எம்பெருமான் சென்று சேர்ந்தான் திருவேங்கட மாமலைக்கு. எதுக்காக? ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே அப்படிங்கிறார். நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்குறதுக்காகவே நின்றுருக்கார் கலியுகத்துல. ஏன்னா எம்பெருமானுக்கு தெரியும் காலங்கள் மாற மாற அவரை வழிபடுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதனாலதான் சொல்லியிருக்கு, தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் துவாபரேர் அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கலியுகத்துல கேசவனை நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாடினால் போரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாடி வழிபடுறதுக்கு ஒரு கலியுகத்துக்கு கண் கண்ட தெய்வமாக ஸ்ரீனிவாசனாக கோயில் கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகவே பிராட்டி இவ்வளவு தூரம் வழி நடத்திண்டு வந்திருக்கா. எதிர்காலத்துல கலியுகத்துல இன்னும் வரப்போற காலத்துக்கெல்லாம் அந்த இடத்திலேயே காத்துருந்து எம்பெருமான் அனுகிரகம் செய்யணுங்கிறதுக்காகவே பிராட்டி கடந்த காலமான திரேதாயுகத்திலையும் நிகழ்காலமான ஸ்ரீனிவாச கல்யாண காலத்திலேயும் செயல்பட்டிருக்காள் அப்படிங்கிறது நன்னா தெரியறது. இப்படி அவளால செயல்பட முடிஞ்சதுக்கு காரணம் மூன்று காலங்களிலேயும் என்ன நடக்க போறதுன்னு அவள் அறிந்ததுதான். அதனாலேயே அவளுக்கு த்ரிகால ஞான சம்பன்னா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. த்ரிகால ஞான சம்பன்னா அப்படிங்கிற திருநாமத்திற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்து நிருப்தி ஸ்லோகம். அதீதான் ஆகத்தான் ஏஹோர் வர்த்தமான க்ஷணஸ்திதான் த்ரிகால ஞான சம்பன்னா ஜானாதீதி ரமேரிதா. த்ரிகால ஞான சம்பன்னா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் நாம் ஜபித்தால் நம்மளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் அமோகமாக இருக்கும். கடந்த காலத்துல இருந்த நம்மளுடைய முன்னோர்களும் நல்ல கதியை அடைவார்கள் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். த்ரிகால ஞான சம்பன்னாயை நமஹா.